பண்புகள். வெப்பமயமாக்கல் பண்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருண்மை சார் பண்பு, பொருண்மை சாரா பண்பு, இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிஃப்ட்ஸ் கட்டிலா ஆற்றல், இதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த வகுப்பு. இப்போது பொருண்மை சார் பண்பு, பொருண்மை சார் பண்புன்னா த ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். தோஸ் ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேர் வந்து என்னது, பொருண்மை சார் பண்பு. பொருளின் அளவை பொறுத்து அமைஞ்சதுன்னா அதை வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பொருண்மை சார். ஒரு பொருளுடைய அளவை பொறுத்து, பொருளுடைய கன அளவை பொறுத்து அமைஞ்சதுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கிலீஷில் எக்ஸ்டென்சிவ், தமிழில் பொருண்மை சார் பண்பு. புரிஞ்சுதா? தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், விச் டிபெண்ட் ஆன் த வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் புரிஞ்சுதா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓ மாஸ், ஒரு பொருளுடைய நிறை, நிறை. இப்போ இதனுடைய நிறை என்ன, ஒரு தோராயமாக ஒரு கிராம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இப்போது இதை எடுத்துகிட்டு போய் எடை போடுறேன், இப்போ எவ்வளோ இருக்கும், இதனுடைய நிறை பாதி ஆகிட்டேன், இதனுடைய நிறை இப்போ எவ்வளோ இருக்கும், அரை கிராம் இருக்கும், 500 மில்லிகிராம் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த நிறை வந்து எதை பொறுத்து இருக்குது, பொருளுடைய அளவை பொறுத்து இருக்குது, நம்ம எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதை பொறுத்து. புரிஞ்சுதா? அப்போ பொருளுடைய நிறைய பொறுத்து, அளவை பொறுத்து இருந்ததுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடுத்ததாக நாம் பொருண்மை சாரா பண்பு. இப்போ பொருண்மை சாரா பண்புக்கு நீயே சொல்லலாம், இங்கிலீஷ்லேயே சொல்லலாம், என்ன அதுனால் இன்டென்சிவ், தோஸ் ப்ராப்பர்ட்டி விச் டு நாட் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், விச் டு நாட் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, பாயிலிங் பாயிண்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பாயிலிங் பாயிண்ட். இப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து அந்த நீரின் கொதிநிலை எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நீரின் கொதிநிலை வந்து அளவை பொறுத்து இருக்கும். ஒரு குண்டானில் எடுத்துக்கின்னு, ஒரு குண்டானில் எடுத்துக்கின்னு நம்ம நீரின் கொதிநிலையை கண்டுபிடிக்கிறோம். அதுவே ஒரு பெரிய அண்டாவில் எடுத்து நீரின் கொதிநிலையை கண்டுபிடிக்கிறோம். அண்டாவில் எடுத்து இப்போ நீரின் கொதிநிலை அதிகமாகவும், குண்டானில் எடுத்துக்கின்ன இதுக்கு நீரின் கொதிநிலை குறவாகவும் இருக்க போகுது. ஏ, குண்டானில் எடுத்துக்கினாலும், அண்டாவில் எடுத்துக்கினாலும், டெஸ்டிபிள் எடுத்துக்கினாலும், எல்லாத்துக்குமே நீரின் கொதிநிலை எவ்வளோ தான் வரப்போகுது. ஸோ அப்போ நீரின் கொதிநிலை அந்த பாய்லிங் பாயிண்ட்ன்றது எதை பொறுத்து இல்லை, பொருளின் அளவை பொறுத்து இல்லை, பொருளின் கன அளவை பொறுத்து இல்லை. அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பொருண்மை சாரா பண்பு. பொருண்மையே சார்ந்து இல்லை, அதனால் பொருண்மை சாரா. இப்போ ஒரு உப்பு இருக்குது, உப்போட நிறம், இப்போ லேபில் வந்து கலர் உப்பு, காப்பர் சல்ஃபேட் இருக்குது, காப்பர் சல்ஃபேட் உப்பு நான் வந்து ஒரு அந்த வாங்கின பாட்டில் அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நீல கலரில் இருக்குது, அதுலேருந்து சும்மா ஒரு ரெண்டு ஒரு கையெல்லாம் கொஞ்சம் போதும் அள்ளி காமிக்கிறேன், இப்போ நீல கலரில் இருக்குது, அதிலே ஒரே ஒரு பார்ட்டிக்கல் எடுத்து காமிக்கிறேன், அதுவும் நீல கலரில் இருக்குது. இந்த நீல கலருன்றது கும்பலாக வந்த நீல கலரு, தனியாக வந்தால் நீல கலர் இல்லை, அப்படி ஏதாவது இருக்குதா? அது வந்து பொருண்மையை, பொருண்மைக்கும் அந்த குறிப்பிட்ட பண்புக்கும் என்னது சம்மந்தம் இல்லை, அதனால் அதை நாம் என்னன்னு சொல்கிறோம், பொருண்மை சாரா பண்பு. புரிஞ்சுதா புரியலையா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததா, அதான் அடுத்தது நிலைச்சார், நிலைச்சார். இங்கிலீஷில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா, நிலைச்சார்புன்னா ஆரம்பம் மற்றும் முடிவு நிலையை மட்டும் சார்ந்திருந்து அதை வந்து என்ன சொல்கிறோம், நிலைச்சார். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், அதை வந்து நாம் நிலைச்சார்புன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ஒரு பேச்சுக்கு, நீங்கள்லாம் கொஞ்சம் வயசு பசங்களாக இருக்கிறதால. இப்போது ரெண்டு விதமாக இருக்கும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பசங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, சொத்தை கட்டி கொடுத்து பஸ்ஸுக்கு எதாவது காசு கையில் கொடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. சாயங்காலம் வந்த உடனே பையன் வந்துட்டானான்னு தேடுவாங்க, அவ்வளோதான்.
பயம் வந்தாச்சா, வழக்கமாக ஒரு டைமுக்கு வரேன்னு வச்சுக்கோ, உதாரணம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரனா, 5 மணிக்கு வந்தாச்சு, அவங்க அம்மா தேடுவாங்க, அவங்க அப்பா தேடுவாங்க, அவங்க ஆயா இருந்தால் ஆயா தேடுவாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போனால் வந்துட்டான். இது வந்து நிலைச்சார்பு. சி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போயாச்சா வந்தாச்சா, கிளம்பியாச்சா திரும்பி வந்தாச்சான்னு பார்க்குறாங்க. வழிச்சார்பு இப்போ அடுத்தது பாத் ஃபங்க்ஷன் சொன்னால், விச் டிபெண்ட்ஸ் அண்ட் த பாத் சோசன் பை த சிஸ்டம். இதுக்கு உனக்கு புரியறதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால், இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னால் டெல்டா எஸ், நம்ம இந்த கெமிஸ்ட்ரியாக சொல்லணும், அதாவது எஸ்ஸு யூவு இன்டர்னல் எனர்ஜி யூவு, அப்புறம் கிஃப்ட் கட்டிலாம் ஆற்றல் ஜிஏ ஹெச்ஏ, இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா அதில் டெல்டா எஸ் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன், டெல்டா யூ யூ டூ மைனஸ் யூ ஒன், டெல்டா ஜி ஜி டூ மைனஸ் ஜி ஒன், டெல்டா ஹெச் ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன். ஏன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஆரம்ப முடிவு ஆரம்பம் மற்றும் முடிவு நிலையை மட்டுமே பொறுத்திருக்கிறதால அது நிலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். வழிச்சார்புன்னா இப்போ ஒரு கியூ இருக்குன்னா அது வந்து வழிச்சார்பு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு சொன்னால், இப்போ நீ ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட, திரும்பி ஸ்கூல் முடிஞ்சு அந்த டைமில் ஸ்கூலுக்கு போயிட்ட, ஆனால் நீ ஸ்கூலுக்கு போனையா இல்லையான்றதெல்லாம் வழிநடுக்க வந்து செக் பண்ணுறாங்கன்னா அதுதான் என்னது வழிச்சார்பு. சில பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான், அப்படியே கட்டி அடிச்சுட்டு அப்படியே எங்கேயாவது சுற்றி நின்றுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுறான், திரும்ப வீட்டுக்கு போயிடுறோம். அவங்கள பொறுத்தவரை வீட்டில் இருக்கிறவங்கள பொறுத்தவரை ஸ்கூலுக்கு போயிட்டான், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான்னு தான் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இவன் வழியிலெல்லாம் எங்கங்கே போனால் என்ன பண்ணால் ஸ்கூலுக்கே வரல. அப்போ இதை தான் வழி நடுக என்னென்னலாம் பண்ணான்னு அடுத்த நாள் வந்து பார்த்துன்னு வராங்க பாரு. அவன் பின்னாலே வந்து எங்கே போகிறான், எங்கே பேசுகிறான், என்ன பண்ணுறான், ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான்னு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களே, அது வந்து வழிச்சோம். இது வந்து சும்மா புரியறதுக்காக இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருந்து சொல்கிறோம். ஸோ வழிச்சார்பு என்பது என்றென்ன கேட்டிங்கன்னா, ஆரம்பம் மற்றும் முடிவு நிலையை பொறுத்து இல்லாமல் அந்த அமைப்பான அந்த சிஸ்டத்துடைய முழு அந்த வழியை பொறுத்து, அது எந்த வழியில் போகுதுன்றதை பொறுத்தும் இருந்ததுன்னா, அதை மட்டும் பொறுத்து இருந்ததுன்னா அதை வழிச்சார்புன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கியூபு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், சரிதானா? சரி, இப்போ நாம் அக ஆற்றல், அக ஆற்றல், அக ஆற்றலுக்கு வந்து ஒரு எழுத்து யூஸ் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரியில் யூ ஈ கூட போடுவாங்க. நீ வேறு ஏதாவது ஒரு நீட் புக்கு உனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்லேயே நீட் புக்கு கொடுக்குறாங்க, இல்லை நீ ஏன் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு காசு போட்டு வாங்குற, அதில் வந்து அக ஆற்றலுக்கு ஈன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீ படிச்சுட்டு இருக்கிற புக்கில் அக ஆற்றலுக்கு வந்து என்னது யூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வேறு அது வேறு கிடையாது, அந்த டேர்ம் அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த நோட்டேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து ஈன்னு சொல்லுவாங்க, எனர்ஜின்றதால ஈயே அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம புக்கில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க, யூ யூனா இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்டர்னல் எனர்ஜின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த சம் ஆஃப் த எனர்ஜிஸ் ஆல் டைப் ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் த கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிக்கல். இப்போ அதில் வந்து யூ இஸ் ஈக்குவல் டு நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய யூ போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே ஒவ்வொன்றுக்கும் எடுத்து ஒவ்வொருக்கும் ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு எழுத்து போட்டிருப்பாங்க, யூ டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, அந்த டீனா டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி. இப்போ யூ வின்னு போடுறாங்கன்னா அது வந்து என்னது வைப்ரேஷனல் எனர்ஜி. அப்புறம் அடுத்தது வந்து ரொட்டேஷனல் எனர்ஜி, யூஆர்னு போட்டிருக்காங்கன்னா அது என்னது ரொட்டேஷனல் எனர்ஜி. அப்புறம் யூஇ எலக்ட்ரானிக் எனர்ஜி, இப்படி நிறைய சப்ஸ்கிரிப்ட் போட்டிருப்பாங்க பாரு. அப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும், அது டிரான்ஸ்லேஷனல். ஒரு இடத்துல இருந்துங்கன்னா இப்படி என்ன செய்யும், வைப்ரேட் ஆகும், அது வைப்ரேஷனல் எனர்ஜி. ஸோ அப்போ இந்த எல்லா ஆற்றலையும் மொத்தமாக போட்டினா அந்த மூலக்கூறு அந்த அணு பெற்றிருக்கின்ற ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக ஆற்றல்னு சொல்கிறோம். அக ஆற்றலுக்கு இங்கிலீஷில் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், யூ என்ற எழுத்தையோ அல்லது இ என்ற எழுத்தையோ யூஸ் பண்ணுறோம். உங்கள் நம்ம புக்கு படி யூ என்ற எழுத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு ஏதாவது நீட்டு புக்கு ஜேஇ புக்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஈன்னு இருந்ததுன்னா அது தப்பு கிடையாது, அது கரெக்டு தான். சரிதானா? புரிஞ்சிச்சா பாக ஆற்றலை? சரி, அதுக்கு ரைட் முடிஞ்சிச்சு. இப்போ என்தால்பி, என்தால்பின்றது என்ன தெரியுமா, ஹெச் என்ற எழுத்தாலப்போ வாட் இஸ் என்தால்பி, டிஃபைன் என்தால்பி அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதுக்கு வந்து பெரிய வரையற ஒரு 10 பக்கம் எழுதணும் இல்லை, ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவி அப்படின்னு எழுதுனாவே போதும். என்தால்பி வரையறு
என்தால்பி என்றால் என்ன அப்படின்னு எதை கேட்டாலும் என்தால்பியை நம்ம ஹெச் என்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. இதையே நம்ம மறுபடியும் மாற்றி டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி. இதையே மறுபடியும் மாற்றி டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி இது டெல்டா என்ஜி ஆர்டி. இப்படியே சொல்கிறேன். எப்படி டெல்டா என்ஜி ஆர்டின்னு வந்து தெரியுமா? இந்த பி டெல்டா வி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குதுன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. அந்த பி டெல்டா வி, அப்போ இந்த இடத்துல டெல்டா வி போட்டோம்னா டெல்டா என்ஜி ஆர்டி. அப்போ பி டெல்டா வின்ற இடத்துல நம்ம எதை போட்டுக்கலாம்? டெல்டா என்ஜி ஆர்டி, ஆர்டி டெல்டா என்ஜின்னு போட்டுக்கலாம். ஜின்னா கேஸ்ன்னு அர்த்தம், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற பொருட்கள்னு அர்த்தம். ஸோ இப்படியா மூணு விதமாக எழுதலாம். என்தால்பி, என்தால்பி ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. வேற ஹெச் இஸ் த என்தால்பி, யூ இஸ் த இன்டர்னல் எனர்ஜி, அகா ஆற்றல், ஹெச் என்தால்பி. என்தால்பின்னு தமிழில் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க, என்தால்பி தமிழில் என்தால்பின்னு தான் எழுதணும். ஏ போட்டு இன் போட்டு அதே போல் அகா ஆற்றல். இதுக்கு மட்டும் இன்டர்னல் எனர்ஜி, அகா ஆற்றல். இது ப்ரெஷர் அழுத்தம், இது கனளவு. எப்பயுமே ஒரு சமன்பாடு போல் ஒரு ஃபார்முலா போல் சொல்லும்பொழுது அந்த ஃபார்முலாவில் வர ஒவ்வொரு எழுத்து என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன மீனிங் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹெச் என்தால்பி, யூன்றது என்னது இன்டர்னல் எனர்ஜி, பின்றது என்னது அழுத்தம், விது என்னது கனஅளவு. கனஅளவு இங்கே பாரு, வி கனஅளவு, பி அழுத்தம், அகாற்றல், ஹெச்ன்றது என்தால்பி. அதுக்கு தான் வரையறை. இப்படி தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் தான் நம்ம சொல்லணும் இங்கே பொறுத்தவரை. புரிஞ்சுதா? சரி, இதையே வந்து இங்கே டெல்லுன்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? டெல்டா ஹெச்னா என்ன அர்த்தம்னா ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன். டெல்டா யூ இங்கே டெல் போட்டதால இங்கேயும் ஒரு டெல் போடணும், இங்கேயும் ஒரு டெல் போடணும். இதுக்கு கான்ஸ்டண்டாக இருக்கிறதுல அங்கே போட தேவையில்ல, இங்கே மட்டும் போட்டால் போதும். இந்த பி டெல்டா விதுக்கு பதிலாக பிவி சிக்வல் டு என்ஆர்டி, அந்த இடத்துல டெல்டா என் ஆர்டின்னு போடணும். புரிஞ்சிச்சு? இப்போ நாம் என்ட்ரோபி, என்ட்ரோபி இப்போ வரையறு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், ஒரு அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு தான் என்ட்ரோபி. இதுக்கு வரையறை இப்படி சொல்லணும், சொல்லலாம். என்ட்ரோபி வரையறைன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லணும்? ஒரு அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு என்ட்ரோபி எனப்படுகிறது. இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், இட் இஸ் அ மெஷர் ஆஃப் டிஸ்ஆர்டர்லினஸ். இதை எஸ் என்ற எழுத்தை பயன்படுத்தி நாம் சொல்கிறோம். எஸ் என்ன என்ட்ரோபி. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. ஒரு அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு இது போல் சொல்ல தெரியும் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வழக்கமாக ஒரு தன்னிச்சை வினை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு, இதை படித்து என்ன சார் பண்ண போகிறோம்னு சொன்னால், என்ட்ரோபியை வச்சுக்கிட்டு என்ட்ரோபியை படிப்பதன் மூலம் ஒரு ஒரு வினை, ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ் தன்னிச்சையாக நடக்குதா அல்லது தன்னிச்சை அற்று இருக்குதா அல்லது சமநிலையில் இருக்குதான்னு சொல்லலாம். இப்போ என்ட்ரோபி நெகட்டிவ்னு சொன்னால் அது வந்து என்ன, அது தன்னிச்சை வினைன்னு அர்த்தம். என்ட்ரோபி பாசிட்டிவ்னா அது தானாக நடக்காதுன்னு அர்த்தம். டெல்டா எஸ் ஜி, டெல்டா எஸ் ஜீரோன்னு வச்சுக்கோ, எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இஜிக்குவல் டு ஜீரோன்னு சொன்னால் அது என்ன, அது சமநிலைன்னு அர்த்தம். சமநிலை, சமநிலை. புரிஞ்சிச்சா? அப்போ என்ட்ரோபின்னா முடிச்சிடலாமா? என்ட்ரோபின்றது ஒரு அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு என்ட்ரோபி எனப்படும். இதை எந்த எழுத்தால் குறிக்கிறோம்? எஸ் என்ற எழுத்தால் குறிக்கிறோம். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இதை என்ட்ரோபியை படித்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? என்ட்ரோபியை படித்து என்ன செய்யணும்? என்ட்ரோபியை படித்து ஒரு வினை, ஒரு அமைப்பு, ஒரு நிகழ்வு தானாக நடக்குமா தானாக நடக்காதா? தானாக நடக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம்? தானாக நடக்கிறதுக்கு தன்னிச்சை வினைன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தானா எந்த வித புறத்தூண்டுதலும் என்று தானாக நடைபெறும் வினைகளை வந்து என்னது, தன்னிச்சை வினைகள். இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவனை தானாக அவனே எழிஞ்சு அவனே தானாக யாருடைய அம்மா எழுக்கூடாமல் அவனே கொள்ளி எழுந்து அவனே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணு இப்போ ஸ்கூலுக்கு தானாக இன்ட்ரெஸ்ட்டாக வரான்னு சொன்னால் தன்னிச்சை வினை. அவங்க அம்மா எழுந்துரு எழுந்துருன்னு ஒரு அரை மணி நேரம் எழுப்பிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து என்னது, நாட் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தன்னிச்சை அற்ற வினைன்னு சொல்லணும்.
புரிஞ்சிச்சா அப்போ என்ட்ரோபி முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது என்னது, கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம். கிப்ஸ் கட்டில ஆற்றல் இதை கிப்ஸ் கண்ட இது பண்ணதால் கிப்ஸ் ஜி அந்த ஃபஸ்ட் பேரே வச்சுருக்கோம். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். ஹெச் மைனஸ் டிஎஸ் இப்போ கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம் வரைய, கிப்ஸ் கட்டில ஆற்றல் வரையிறு அப்படின்னு கேட்டால் நீ உடனே ஒரு பத்து பக்கம் எழுதணும்னு ஆசைப்படுறது இல்லை. என்னது நச்சுனேன், ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். இப்போது என்ன பண்ணணும் அடுத்தது நீங்களே சொல்லுங்கள். அதில் வர ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும். ஜின்றது என்ன, கிப்ஸ் கட்டில ஆற்றல். ஹெச்ன்றது இப்போ தான் படித்தோம் என்தால்பி. டீன்றது வெப்பநிலை. எஸ்ன்றது என்ட்ரோபி. இப்போ தானே படித்தோம் எஸ் என்ட்ரோபி இருக்கா, அது பக்கத்தில் ஹெச் இருக்கா, அப்புறம் பின்னது ஹெச். டீனா வழக்கமான டெம்பரேச்சர், அவ்வளோதான். இப்போ இதில் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு சொல்கிறோம்னு வச்சுக்கோ. டெல்டா ஜி, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போ வந்து டெல்டா ஜினா கட்டில ஆற்றல் மாற்றம்னு பேர். இதுக்கு டெல்டா ஹெச்னா என்தால்பி மாற்றம்னு பேர். டெல்டானா மாற்றம், டீன்றது அஃப்கோர்ஸ் அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பண்ணுறதால அதுக்கு மட்டும் டெல்டா டீன் போடக்கூடாது. டெல்டா எஸ்னா என்ன அர்த்தம், என்ட்ரோபி மாற்றம்னு பேர். என்ட்ரோபி மாற்றம்னா என்ன மீனிங்னா, ஃபைனலாக எவ்வளோ ஆரம்பத்தில் எவ்வளோ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிடணும். டெல்டா எஸ்னா அர்த்தம் என்ன தெரியுமா, எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன். டெல்டா ஜினா ஜி டூ மைனஸ் ஜி ஒன். டெல்டா ஹெச்னா ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இந்த டெல்டான்றதுக்கு அர்த்தம், இப்போ காலையில் வரும்போது உங்கள் அம்மா நூறுரூவா கொடுத்துருக்காங்க, நூறுரூவா கொடுத்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே என்ன கேட்பாங்க அவங்ககிட்ட, ஏ நூறுரூவா கொடுத்தனா எனக்கு கணக்கு சொல்லுன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லணும், அந்த நூறுரூபாயும் அப்படியே இருக்குதுன்னா நூறு மைனஸ் நூறு சிக்கல் ஜீரோ. அது வந்து இப்போ இதுவே வந்து நூறுரூவாயில் நீ ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்ட, அப்போ நூறு மைனஸ் ஐம்பது சிக்கல்ட்டு என்னது ஐம்பதுன்னு போடணும். அப்போ ஃபைனல் எவ்வளோ, இனிஷியல் எவ்வளோ, ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் தான் இது டெல்லுன்றது அர்த்தம். புரிஞ்சுட்டு தான். சரி, இப்போ வந்து நம்ம மறுபடியும் வேணால் ஒரு முறை வேகமாக வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நீங்களே சொல்லணும். பொருண்மைசார் பண்பு என்றால் என்ன, ஒரு பொருளுடைய அளவை பொறுத்தோ நிறைய பொறுத்தோ இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பொறுமைசார் பண்பு. இப்போ வந்து நிறை எடுத்துக்காட்டு அதுக்கு. பொறுமைசாரா பண்புன்னா அது வந்து அந்த பொருளுடைய அளவை பொறுத்தோ கன அளவை பொறுத்தோ இல்லைன்னு சொன்னால் அது பொறுமை சாரா, அதிலே வந்துச்சுப்பார். பொறுமை சாரா பண்பு, பொறுமை சாரா பண்புன்னு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் அந்த கையகத்தில் வந்துடும். அடுத்தது நிலைச்சார்புன்னா, ஒரு அமைப்பு தொடக்கம் மற்றும் இறுதி நிலையை மட்டுமே சார்ந்திருந்தால் அதுக்கு பேர் என்னது, நிலைச்சார்பு. இப்போ ஒன்றா அடுத்து வழிச்சார்புன்னா, தொடக்கம் மற்றும் இறுதி நிலையை சார்ந்து இல்லாமல் அது வந்த வழியெல்லாம் பொறுத்து இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, வழிச்சார்பு. இதுக்கு கியூ எக்ஸாம்பிள், இந்த நிலைச்சார்புக்கு எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டேன். யூஜிஹெச்எஸ் இது எல்லாமே நிலைச்சார்பு. எப்பெல்லாம் டெல்டா 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 டெல்டான்னு படிக்கிறீயோ அதெல்லாம் என்ன அர்த்தம், டெல்டா எஸ்னா எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன், டெல்டா ஹெச்னா ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன், டெல்டா ஜினா ஜி டூ மைனஸ் ஜி ஒன். சரி, வழிச்சார்புன்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த பாத் சோசன் பை த சிஸ்டம். அடுத்தது வந்து அக ஆற்றல்னா, அதில் இருக்கிற அனைத்து ஆற்றல்களின் கூட்டுத்தொகை தான் என்னது, அக ஆற்றல். இது யூ என்ற எழுத்தால் குறிக்கிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா போல் கொடுத்துருக்குறாங்க. யூடினா யூ டிரான்ஸ்லே இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் அது விளக்கம் இருக்குது. அடுத்து என்தால்பி டிஃபைன்னு கேட்டால், என்தால்பி ஹெச் என்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. வேறு ஹெச் இஸ் த என்தால்பி, யூ இஸ் த அக ஆற்றல், பி இஸ் த ப்ரெஷர், பி இஸ் த வால்யூம். இதையே டெல்டா போட்டோம்னா முன்னால் அப்படியே என்ன பண்ணோம், இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த எல்லாத்துலேயும் டெல்டா போட்டுக்கணும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ன்றதால பிக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, டெல்டா பின்னு போடக்கூடாது. அடுத்தது டெல்டா ஹெச்சிக்குள் டெல்டா இ, டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. அதே போல் எஸ் எஸ்ன்னா என்ட்ரோபி. என்ட்ரோபின்னா என்னது, என்ட்ரோபின்னா ஒரு அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு. என்ட்ரோபி எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. வேறு இது எஸ் இஸ் த என்ட்ரோபி, கியூ இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டு அந்த வெப்பத்தின் அளவு, டி இஸ் த வெப்பநிலை. அதே போல் ஜி கிப்ஸ் கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டி எஸ், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ், டி இஸ் த கான்ஸ்டன்ட். சரியா, தேங்க்யூ. அப்படியே வரும்.